கையாடது டும் வழி மனதில் உறுதி சேர்ந்தது இனி நம் வெற்றியை வேடிக்கு பார்த்திடும் விதி உள்ளத்தில் தைரியம் வேடியதான் நீ சென்றிடு பாலையில் ஆயிரம் வழிகள் பிறகு. நம்ம பிபிடிஓ சேனல் சார்பாக யாரை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் இந்தியா மாதிரியான காம்படிஷனில் கம்பீட் பண்ணி டைட்டில்ஸும் வின் பண்ணியிருக்க மிஸ்டர் ஷான் முகேஷ் அவரை தான். ஹாய் பிரதர். ஹாய் பிரதர். ஸோ சொல்லுங்கள், உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னி நீங்கள் எப்போ இருந்து ஆரம்பிச்சிங்க, இதுக்கான மோட்டிவேஷனாக உங்களுக்கு என்ன இருந்தது? என்னோடய சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறது, புஷ்அப் பண்ணுறது, புல்அப்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டில் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன். 8th ஸ்டாண்டர்ட் போன அப்புறம் எங்கள் ஸ்கூலில் பாக்ஸிங் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க கொஞ்சம். ஸோ பாக்ஸிங் கற்றுக்கிட்டாங்க. பாக்ஸிங் கற்றுக்கிட்டு திரும்ப ஸ்டேட் லெவலில் காம்படிட் பண்ணி ஃபஸ்ட் 30 வின் பண்ணேன். ஸ்டேட்டில் நேஷ்னல்ஸ் பண்ணியிருக்கேன், சீனியர் நேஷ்னல்ஸ் பண்ணியிருக்கேன், ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி பண்ணியிருக்கேன். காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க போலீஸில். ஓகே, நீங்கள் இப்போ வந்து இப்போ கரண்ட்டாக போலீஸில் இருக்கிறீங்களா? ஆமாம். என்னவா இருக்கிறீங்க? கான்ஸ்டபிளாக இருக்கேன். 2017 அதாவது என்னோட தேர்ட் இயர் படிக்கும்போது எனக்கு ஜாப் வந்து கிடைச்சிது. போலீஸ் லைஃப் அப்படியே கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்த அப்புறம் லைஃப் வந்து ஒரு மோட்டிவ் இல்லாமல் போயிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம ஜிம் போகலாம், ஜிம் போனால் கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆகணும்னு ஜிம்முக்கு போனேன். ஆல்ரெடி எனக்கு பாக்ஸிங் இருந்தால ஸோ பேசிக் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரியும் எனக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே பண்ண ஆரம்பித்தேன். பண்ணாலும் ஃபிசிக் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. சரி ஓகே, நம்ம கொஞ்சம் டயட் எடுக்கலாம், டயட்டில் லைட்டாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு டயட் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் என்னென்னா ஃபிசிக் இன்னும் கொஞ்சம் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு காம்படிட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, காம்படிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. டயட் நானே ப்ரிப்பேர் பண்ணோம், நானே எல்லாத்தையுமே என்னோட பர்சனல் ஒர்க்கு சரி, ஸோ வெளியே போகிறதும் சரி, எல்லாமே நானே பார்த்துக்கணும். ஜிம் போகிறது அது எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. என்னோட ஸ்லீப்பிங் ஹவர்ஸே வந்து 2-3 hours தான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றதே ஒரு ஹெவியான டாஸ்க்காக தான் இருக்கும் இல்லையா? லைக் ஜிம்மிங்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? மார்னிங் ஒரு 3 hours பண்ணுவேன் மேக்ஸிமம். டியூட்டி போகிறேன், எனக்கு எமர்ஜென்சி டியூட்டி சீக்கிரமாக வரணும் அப்படின்னா ஒரு 1.5 hours 2 hoursல முடிச்சிருவேன். ஸோ ஈவினிங் அதே மாதிரி தான். ஈவினிங் வந்த அப்புறம் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஒரு 3 hours ட்ரைனிங் போயிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட ரொட்டீனுக்கு போவேன். பிரதரையா, இப்போ வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசணும். அங்கே ஒர்க் லைஃப் பேலன்ஸு, அதுக்கு நடுவில் உங்களோட இந்த பேஷனு, இதெல்லாம் பற்றி பேசணும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஜிம்மிங்னு வரப்போ டயட், ஒரு ப்ராப்பரான டயட்டு, அண்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கு நிறையா பேர் ஏன் ஜிம் போக பயப்படுறாங்க, அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றது காரணம் வந்து சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டும் உங்களோட கேரியரில், லைக் ஐ மீன் உங்களோட இந்த ஃபிட்னஸ் கேரியரில் என்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன் வகுத்துருக்கு? நீங்கள் என்ன மாதிரி எடுத்துக்கிட்டீங்க, டயட் பிளான்ஸ் ஆகட்டும் இல்லைனா சப்ளிமெண்ட்ஸ் ஆகட்டும்? அந்த ஓகே, இப்போ டயட்டு சப்ளிமெண்ட்ஸுன்றதை விட நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து டயட்டுக்கு தான் கொடுப்பேன். ஸோ சிக்கன் எடுத்துக்கலாம், நீங்கள் ஃபிஷ் எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே நமக்கு என்னென்ன சோர்ஸ் கிடைக்குதோ, ப்ரோட்டீன் கண்டென்ட் அதுலேருந்து, நான்வெஜ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், எக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் எடுத்தே ஆகும். ஜிம்முக்கு போனால் ஃபஸ்ட்டு உங்களால் நேச்சுரலாக மசில் புஷ் பண்ண முடியுமோ, நேச்சுரல் ஃபுட்டில் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ட்ரைனிங் பண்ணுங்கள், கார்டியோ பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் எனக்கு வரல அப்படின்னா அதுக்கப்புறமா சப்ளிமெண்ட்ஸ் போங்க. ஓகே, நீங்கள் இப்போ ஆரம்பிக்கும் போது எப்படி, ஸோ என்ன மாதிரியான டயட்டில் இருந்தீங்க? உங்களுக்கு அசிஸ்டன்ஸ்க்கு யாராவது இருந்தாங்களா, ஒரு ஜிம் கோச்சோ இல்லைனா ஒரு டயட்டீஷியன் மாதிரி, அந்த மாதிரி எதுவும் ப்ரிஃபர் பண்ணியிருந்தீங்களா இல்லை? ஸ்டார்டிங்கில் ஜிம்மில் வரவங்ககிட்ட அப்படி கேட்டிருந்தாங்க, ஒரு ட்ரெயினர் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட அப்படி கேட்டேன். ஸோ அவங்க சொன்ன டயட்டு எனக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு செட் ஆகலை. ஸோ அதை நான் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 1 year ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் உடம்பு அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபுட்டு என்ன, நமக்கு இப்போ எல்லாருக்குமே ஒரே ஃபுட் செட் ஆகுது, எல்லாருமே ஒரே ஜெனட்டிக்ஸ் கிடையாது. நம்ம உடம்பு எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, எதுக்கு வந்து நம்மளோட அடாப்ட் ஆகுது அப்படின்னு அதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களோட க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அனலைஸ் யுவர் பாடி, அதுதான் சொல்கிறேன். ஸோ நோயிங் யுவர் பாடி அதான் ஃபஸ்ட் திங் அப்படின்றீங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நிறையா பேர் வந்து அவங்களாவே சில டயட் பிளான்ஸ் அவங்களுக்கு பண்ணிக்கிறது, செய்கிறது, இதில் இது இருக்குது அதில் இது இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இந்த நியூட்ரிஷன் இம்பேலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. நான் வந்து இன்றைக்கி டயட்டில் கரெக்டாக இல்லை, இப்போ நான் 10 நாள் டயட்டில் இருப்பீங்க, திடீர்னு ஒரு நாள் வந்து டயட்டில் இருக்க மாட்டீங்க, அதாவது டயட்டை கம்மியாக எடுத்துப்பீங்க இல்லை அதிகமாக எடுத்துப்பீங்க, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ அதுவும் நியூட்ரிஷன் இம்பார்டன்ஸ். நீங்கள் அதிகமாக எடுத்தாலுமே அது வந்து ஃபேட்டாக தான் கன்வெர்ட் ஆகும். டெய்லி வீக் பை வீக் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், ஒரு நார்மல் ஃபோட்டோ, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், சேஞ்சஸ் இருக்கா, சேஞ்சஸ் இருக்கா, சேஞ்சஸ் இல்லையா. நீங்கள் கார்டியோ
கரெக்டாக பண்ணுறீங்களா, உங்களோட ஒர்க் அவுட் ஷெடியூல் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் கரெக்டாக இருக்குது நான் இது பண்ணலன்னா அப்போ டயட்டில் தப்பு பண்ணுறீங்க. டயட்டை வந்து மினிமமாக உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி கார்போஹைட்ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணி எடுங்க. அந்த மாதிரி வாட்டர் இன்டேக் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிங்கன்னா எதுவுமே ஆகாது. ஒர்க் அவுட்டு, லைஃப் ஸ்டைலு, டயட், இது மூணில் ஒருத்தர் வந்து பாடி பில்டிங்குள்ளே நுழையிறாரு ஃபிட்னஸ்குள்ளே அப்படின்றப்போ மொதல் எதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் சொல்லுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கண்டிப்பாக தேவை. நீங்கள் வந்து நல்ல ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நல்ல ஸ்லீப் இல்லைனாலும் க்ரோத் கம்மியாகும். நல்லா தூங்கி எழுந்திச்சிட்டு கம்மியாக ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு எதுவுமே ரிசல்ட் இருக்காது. டயட்டில் இது இல்லைனாலும் ரிசல்ட் இருக்காது. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் ஹெவியாக, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான நியூட்ரியன்ஸ் டயட் எடுத்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு அசிஸ்டன்ஸ் கேட்டேன் அப்படின்ற இடத்துல என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டு நியூட்ரிஷன்லாம் எடுத்து ஒரு 2-3 months வெயிட்டு போட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் ஜிம்முக்கு அப்புறம் நம்ம அங்கேருந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் ஒர்க் அவுட் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணாதான் உங்கள் உடம்பு பசிக்கவே ஆரம்பிக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணலன்னா உங்கள் உடம்பு கேட்காதுல்ல. உங்களோட ஆக்டிவிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்ல ஹெவியாக ட்ரெயின் பண்ணுங்கள், உங்களுக்கு தன்னால் ஸ்லீப் வரும், பசிக்கும், எல்லாமே பண்ணும். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த கான்டெஸ்ட் அப்படின்ற ஒரு திங்க்குள்ளே நீங்கள் உள்ளே நுழைஞ்சது எப்போ? ஸோ என்ன மாதிரியான ஹர்டில்ஸு, என்ன மாதிரி உங்களை மென்டலியும் சரி ஃபிசிக்கலையும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் என்னென்ன மாதிரியான இதிலெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க கான்டெஸ்ட்லாம்? கான்டெஸ்ட்டுன்னு போகும்போது அதோடய இதே வேறு மாதிரி இருக்கும். ஸோ டயட் பிளானாக இருந்தாலும் சரி, ஒர்க் அவுட் பிளானாக இருந்தாலும் சரி, உங்களோட கார்டியோ செக்ஷன்ஸ் ஆனாலும் சரி, நீங்கள் மார்னிங் ஒரு வாட்டி 1 hour கார்டியோ பண்ணணும், ஈவினிங் 1 hour கார்டியோ பண்ணணும், அப்புறம் உன்னோட கோர் ஒர்க் அவுட் பண்ணணும், அப்புறம் மசில்க்கு தனியாக ட்ரெயின் பண்ணணும், உங்கள் டயட் பிளானை மாற்றணும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் கான்டெஸ்ட் பண்ண போகும்போது நீங்கள் கடைசியில் வாட்டர் கம்மி பண்ணணும். வாட்டர் கடைசி 2 days எடுக்க மாட்டாங்க, ஒவ்வொரு ஜெனட்டிக் பொறுத்து சில பேர் எடுக்க மாட்டாங்க, சில பேர் கம்மி பண்ணிடுவாங்க. நீங்கள் மொதல் எந்த கான்டெஸ்ட்டில் ப்ரோ பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு 2020 ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. ஒரு கான்டெஸ்ட் பண்ணேன், எங்கள் சொந்த ஊர் கன்னியாகுமரி. ஸோ அங்கேயே ஒரு டிஸ்ட்ரிக் காம்படிஷன் பண்ணேன், அதில் வந்து டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வின் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஸ்டேட் நடத்துனாங்க, அதில் வந்து 5th position கொடுத்தாங்க. போலீஸ் மீட், எங்கள் டிபார்ட்மெண்ட் மீட் நடக்கும், அதில் வந்து 5th position பண்ணியிருக்கேன். இப்போ ஜான்வரியில் இப்போ மிஸ்டர் இந்தியா பண்ணிட்டு வந்தேன், ஓப்பனில் ஓப்பன் கான்டெஸ்ட்டில் 4th position வந்திருக்கேன். ஸோ இதுதான் இப்போ என்னோட ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸு. உங்களோட பர்சனல் ஜேர்னியாகவுமே இது ஒரு பெரிய ஃபேக்டர் ப்ளே பண்ணது இல்லைங்களா? ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒர்க்கு லைஃப் பேலன்ஸை இதுக்கு நடுவில் உங்களை பேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஃபேமிலின்னு இன்னொன்று வரப்போ, ஸோ இது மூணையும் சேர்த்து மேனேஜ் பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்காக இருக்குது? அதாவது ரொம்ப ஸ்ட்ரகிளான டைம் சொல்லப்போனால். மேரேஜே முடிஞ்சு சென்னைக்கு வரேன், அவங்களையும் பார்த்துக்கணும், என்னையும் பார்த்துக்கணும். ஸோ லவ் மேரேஜ், ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்டபுளாக இருந்தாங்க, கொஞ்சமே இல்லை, ரொம்ப தான் சொல்லணும். எனக்கு முன்னாடியெல்லாம் நானே டயட் எடுத்துகிட்டு போவேன், பண்ணி எடுத்துகிட்டு போகணும், இப்போ பிரச்சனை இல்லை. அவங்களே என்னை பார்த்துக்குறாங்க, என்னை டயட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. நீ மற்றவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். இப்போது வந்து நீங்கள் சின்ன பாடி வெயிட்ல, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது 60 kg ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. இப்போ வந்து நான் 100 kg இருக்கேன். ஓகே. ஸோ நான் அந்த லெவலுக்கு ஃபுட்டு எடுக்கணும், அந்த லெவலுக்கு நான் வந்து என்னை ட்ரெயின் பண்ணிக்கணும், அந்த லெவலுக்கு எனக்கு இது சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்காக எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகும், நீங்கள் சேலரியை விட ரொம்ப அதிகமாக பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் அது எல்லாத்தையுமே தாண்டி வரணும். ஒரு கான்டெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு பாடி பில்டராக இருக்கணும்னா எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஒரு மந்த்துக்கு உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இதுக்குன்னு நீங்கள் அலாட் பண்ண வேண்டியதாக இருக்குது? பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் செலவாகும்னு சொல்ல முடியாது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட ஜெனட்டிக்ஸ் தான். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வாங்குற சேலரியே மொத்தமாக அதிலே இது பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே தான் ஆகும் மேக்ஸிமம். மந்த் எண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். அந்த டைமில் கடன் வாங்குறது, திரும்ப அதை ரீஃபில் பண்ணுறது, அந்த மாதிரியே லைஃப் போய்கிட்டே இருக்கும். இதுக்கு மத்தியில் இந்த ஸ்பான்சர்ஷிப் பிடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு வந்து நீங்கள் உங்களை ஒரு விசிபிலிட்டிக்கு கொண்டு போகணும், கொண்டு போனால் தான் உங்களை தேடி ஸ்பான்சர்ஸ் வருவாங்கன்றது ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸாக நீங்கள் என்னென்ன விசிபிலிட்டி கொண்டு போகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க? இப்போ தான் கான்டெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இப்போ லாஸ்ட்டு ஜனவரி வந்து மிஸ்டர் இந்தியா பண்ணிட்டு வந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி மேலே போய் 1st, 2nd வின் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஸ்பான்சர்ஷிப்பு சில பேர் கொடுக்கலாம். சில பேர் ஆட்ல இருந்தால் அந்த மாதிரி கொடுப்பாங்க.
ஸோ நான் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். ஸோ யாராச்சும் வில்லிங் இருந்துச்சு அந்த மாதிரி பண்ணால் கூட நம்ம நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃப்யூச்சர் பிளான்ஸாக என்ன வச்சுருக்கீங்க உங்களோட இந்த பாடி பில்டிங் கேரியரில், கோல்ஸா ஒரு லாங் டேர்ம் கோலோ இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் கோலோ ரெண்டாவுமே? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிஸ்டர் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஓவரால் டைட்டிலுக்கு பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இந்தியாவில் ஒரு பிளேஸ் பண்ணும், ஓவரால் டைட்டில் பண்ணும், அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டு கோல் செட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்னோட சின்ன சின்ன கோல்ஸை செட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் கோலை செட் பண்ணிக்கலான்றேன். ஜாப் வந்து இதில் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுதுன்றத பேசணும். அட் த சேம் டைம் அங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட் என்ன மாதிரியா இருக்குது? ஆஃபீஸர் சப்போர்ட்டு நல்லாவே இருக்குது. இவங்க சார் வந்து டிஜிபி சார் பண்ணியிருந்தார். இப்போ கூட பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ கூப்பிட்டு கெஸ்ட் போஸ்டிங் பண்ண வச்சாங்க, ரிவார்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க என்கரேஜ் பண்ணுறது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு. அவங்களுக்கும் என்னை பார்த்து நிறைய போலீஸ் வந்து ஸோ நம்ம ஃபிட்டாகவாச்சும் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட இன்ஸ்பெக்டர் கூடம்பாக்கம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவரும் என்னை கூப்பிட்டு விஷ் பண்ணி நல்லா இது பண்ணார். ஸோ அதுவும் எனக்கு இன்ஸ்பயராக இருந்துச்சு, மற்றவங்கள விட நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா அரசு சார், பாலமுருகன் சார் இவங்க எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீ காம்படிஷன் ரெடி ஆகு, நீ பண்ணு, நல்லா பண்ணுவேன், உன்னால் வந்து பண்ண முடியும், நீ பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அர்ஜுன் அவார்ட் பாஸ்கர் சார் இருக்கார், அவர் எப்போ பார்த்தாலுமே சொல்லுவார், நீ வந்து நல்லா பண்ணலாம், புஷ் பண்ணிங்கன்னா இன்னும் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுவும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சவுண்ட் மைண்ட் சவுண்ட் பாடின்ற மாதிரி, ஸோ உடம்பு மனசு ரெண்டையும் ஒரு நிலையை கொண்டு வர்றதுன்றது ஒரு விஷயம் பேசுனீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இதில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் பேசுனீங்க. வாட்ஸ் அ மோட்டிவேஷன் பிரதர் உங்களை இன்னும் உங்களை இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, இதுக்கு மத்தியிலேயே நீங்கள் இதை பிடிச்சிட்டு ஃபார்வேர்டில் போகிறதுக்கு உங்களை எது மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்குது? என்னோடய ஃபிசிக் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன். நான் டெய்லி என்னோடய ஃபிசிக் காலேஜ் பார்க்கும்போது அது எனக்கு அழகாகவே தெரியும் எப்போவுமே. அதை நான் இன்னும் அழகுபடுத்தணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். எப்படி ஒரு சிலையை செதுக்கிற மாதிரி தான் பாடி பில்டிங், அதை நம்ம செதுக்கிக்கிட்டே இருக்கும், செதுக்க செதுக்க அது என்ன சில வந்து அழகமா, அதே மாதிரி தான் பாடி பில்டிங். ஸோ என்னோட உடம்பு என்னோட இன்ஸ்பிரேஷன். ஸோ அதுதான் என்னோட மோட்டிவேஷன், வேற எதுவுமே கிடையாது. நமக்கு ஆப்ஷன் வந்து ஏ மட்டும்தான், பி எல்லாம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ இதுதான் என்னோட குறிக்கோள், இதை நோக்கி தான் நான் போவேன், எனக்கு இதை விட்டால் வேற இது இல்லை, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கோலை செட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுக்காக உங்களால் என்ன பண்ண முடியுமோ, எந்த லெவல் வரைக்கும் போக முடியுமோ, உடம்புல தெம்பு இருக்கும் போதே நீங்க ஓட ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரமா நீங்க வந்து அதை ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் ஃபியூச்சர் வெஞ்சர்ஸ். ஸோ பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கு உங்களோட ஸ்டோரி. தேங்க்யூ, கீப் கோயிங் பிரதர்.